அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் சமூகனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்ப நான் நிக்கிற இடம் வந்து நம்ம யாழ்ப்பாணத்துல சிறுவிழான் இளவாளி என்ற இடத்துல இருக்கிற வாழத்தோட்டத்துக்கு முன்னால் தான் நிற்கிறேன். வாழத்தோட்டம் வச்சுக்கிற அண்ணாட்ட போய் இந்த வாழத்தோட்டம் சம்மந்தமான விஷயங்களை கேட்க போகிறோம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா, உங்க பேர் என்னென்னா? என்னுடைய பேர் கிச்சி. அண்ணோட பேர் கிச்சி. கிச்சி என்ன முழு பேர்? என்னுடைய முழு பேரை தெரியும், பிரியோனும் இல்லை, கிச்சி என்ற பேரும். சரி, உங்களோட உங்களோட காணி தானே? சரி, உங்களோட. ஆமாம். எவ்வளோ காலமாண்ணா? இது 24 வருஷம் முதல் நட்ட வாழை. இந்த தட்டு முதல் நட்டது இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள, இது நட்டம் இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள நட்டுண்டு. 24 வருஷம் 24 வருஷம் வந்து, ஆனால் இந்த 24 வருஷத்து நட்ட வாழையும் சரி, இது கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கணக்காச்சு. ஆனால் ரெண்டும் வாழைக்கு வாழை மாற்றம் எதுவுமே இல்லை. என்னுடைய பராமரிப்பு போகிறது மாற்றங்கள் இது குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே திரும்ப இதுக்கு வாழைக்கு வயது வண்டி இல்லை தானே. வாழைக்கு வயது இல்லைன்றதுக்கு முடிவு இல்லையே. காரணம் என்னது கேட்டால், வாழை குலவட்டினா இப்போ அந்த வாழை இல்லை, இப்போ புதுச்சு தான். ஆ, புது வாழை தானே? எந்த குட்டி தானே வரப்போ? அப்போ வாழைக்கு வயது இல்லைன்ற கருத்து இல்லை தானே? இப்போ எந்த விளமையாக தானே வரப்போகுது? அதான் இப்போ இதில் நீங்கள் ஒன்று ஒன்று நட்ட மரமுண்டு. முதல் தொடக்கத்தில் நட்டதுனே குட்டியாக தான் இருக்கு மேனே, அப்படியே வந்து கொண்டு இருக்குமே. அந்த பரிசையிலாம் வந்து கொண்டு வந்து கொண்டு. இது என்ன வாழை? என்னது இது? இதர பதலி பதலி இதர முந்தன். இதுக்கு கிட்டத்தட்ட 6 வகை இனம் இருக்கு. பராமரிப்பு சம்பந்தமா கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன மாதிரி வாழை சம்பந்தமாக பராமரிப்பு வந்து என்ன பெரிய என்ன வந்து கேட்டால் என்ன ஒன்று இல்லை. அதுக்குரிய சஞ்சலத்து அறுத்து தனியாக கூப்பிட்டு மற்றது இல்லை. அதாவது நான் தொட்டில் வச்சு மாடு கட்டுறது 12 மாதம் அப்படியும் பாளையில் மாடு நிற்கும். 4-5 தொட்டில் மாடு நிற்கும். இப்போ நிற்கிறோம், மணிக்கு தொழுது. ஓ, இப்போ மெஞ்சல் கூட்டுது தொட்டு தான் கிடையாது. புல்லு காண்டி இல்லை இல்லை, அதுதான் செய்ய. மாடு மாடு தானே? மாடு தான், மாடுன சாணி தான், பசலைக்கு அதுதான். சரி, பிரத்யேகமாக ஏதாவது பசலை போடுறீங்களா? இல்லை இல்லை, மற்ற இந்த யூரியாவல் உரே விச பஜனங்கள் எதுவுமே இல்லை. அப்போ மாட்டுண்ட மாட்டு பசங்க மாத்திரம் இந்த குழந்த சைஸை பாருங்கண்ணா. அது வந்து 70 எத்தனை அடி வர முடியும்? 3 அடி வரும். 3 அடி. ஆமாம். என்ன இனம் அண்ணா இது வந்து? 70s. ஆ, அந்த கட்டை மரம் காய்க்கிறாது தானே? ரைட். அந்த பாருங்க, வாழைண்ட குலை வந்து இப்படி வந்து எட்டுது. நில்லுங்க, வாழைக்குள்ளே அப்படியே அப்படியே இறக்கலாம். வேற இல்லை வேற. ஆனால் கட்ட வாழை இது பாருங்க. 70s. இந்த டேஸ்ட் எப்படி என்ன இருக்கும் சுவை? பழம் பழத்தாக நல்லா நிற்காது. ஆ, வாழை முறிஞ்சு ஒடியும். பழம் பழம் ஒடியுமா? எவ்வளோ போகுது கிலோ? கிலோ இப்போ 90 ரூபா. முந்தா 90 ரூபா. 90 ரூபா. இது வந்து இந்த சுவை வந்து எப்படி இந்த கதலியோட ஒப்பிட்டு? கதலியோட இல்லை. இப்போ இது வந்து இந்த பச்சை நாடாவும் ஆனவாழைன்னு சொல்கிறோம் இல்லை, மருந்து ஆனவாழை அரைவாசி வரும் போல. ஒரு வாழையில எத்தனை கிலோ வரும்? ஒரு குழையில 40. ஒரு குழையில 40. என்ன மாதிரி தண்ணி விட்டு பராமரிக்கிறீங்க? மருத்துவாள தண்டு சிவப்பா இருக்கு. இது மருத்துவாலையா செவ்வாழை சொல்லுங்களா? செவ்வாழை பச்சை பச்சையில இருக்கு. மருத்துவாலைக்கும் செவ்வாழைக்கும் என்ன வித்தியாசம்?
செவ்வாழை சிவப்பா இருக்கும். வங்காயம் சாண்டி சிவப்பா இருக்கு. ஆ அது செவ்வாழை. மருத்துவாழை மருத்துவாழை பச்சை கலர். அது மருத்துவாழை எது விலை குறைவு? விலை கூட விலை கிட்டத்தட்ட 2-3 ரூபாய். இன்னும் செவ்வாழை இப்போதைய விலை 250 ரூபாய் ஒரு கிலோ. இதுதான் செவ்வாழை. அடுத்த வாழ தோட்டத்துல எவ்வளவு பெருசா பெரிய இல்ல பாருங்க. வேலைக்கு அங்காள இருக்க தோட்டம் இருக்கு. எந்த தோட்டமும் இல்ல. அதுக்கு அந்த வாழைக்கும் தொடங்கி கொடுத்து மாடு தான் கட்டி விடுறீங்க இந்த இதுல இருக்க பசலைகள் இருக்குல்ல, இந்த சருகு இத வந்து என்ன செய்வீங்க நீங்க? வந்து பசலைய தாக்க தேவையில்லை. பரிசத்துல ஒரு முறை தான் தாக்குனாங்க. இப்ப சீல தாப்பம் மழை மழை வேலைக்கு மட்டும்படி இப்படியே அது வந்து வந்திருந்து இல்ல போடுவோம். மண்ணோட ஒண்ணா போடும். இங்க வரும். இப்ப நீங்க இப்படியே விடுவீங்க தண்ணி விடுற நேரம் அப்படியே? ஓகே. என்னென்ன வகை இருக்கு? செவ்வாழை மற்றது இதர கதலியும் இருக்கா? இங்க கதலி இருக்கு. கதலி மொந்தன் மற்றது இருக்கு. எத்தனை நாளைக்கு ஒரு கரைக்கிறது? கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ரெப்பி வரும். ஒவ்வொரு மூன்று தட்டு மூணு நாளைக்கு வந்தாலும் நாலு திருப்பி ரெச்சா வரும். இப்போ இது ஒரு தட்டு, இதனால தட்டு தான் கல் உண்டு மூண்டா கிடக்கு. திருப்பி மேலாம் ரெச்சது மூணு நாலு நாத்து கணக்கு வரும். இதுக்கு அப்படியே இன்ஜின் போட்டு கிடக்கா? மோட்டர் போட்டு கிடக்கா. கரண்ட் காசு தான் அதிகம். காசு 12,000-13,000 வருது இப்போதைக்கு ரேட்டு. அப்போ உங்களுக்கு அந்த கரண்ட் காசு ஈடு செய்யக்கூடிய மேக்கிறக்கா? வருமானத்தில் வாழையில் இப்போதைய பிரச்சனை இல்லை. வாழையில என்ன நன்மை? ஒவ்வொரு நாளும் நீங்க வாழைய வெட்டி கொண்டே குட்டி விக்கிறது? இது இல்லை, நான் 15 நாளைக்கு ஒரு கால் பேன் பேர். 15 நாளைக்கு ஒரு காண்டா ஒரு கா வெட்டி கவலை வெட்டிவிங்க? இத்தனை ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரே சுனாத்துல வெட்டிடலாம். அந்த காலத்துக்கு சுவாத்தியங்களுக்கு தக்கது ஒரு கா கூடும். ஒரு கவர் லோட்டு வாழைக்குள்ளையும் பெறும், அடுத்த ஆட்டம் அரைலோட்டும் பெறும். ஒரு பேனுக்கு மாறி மாறி தான். அப்போ நாங்கள் வருமானங்களை கேட்டால் சொல்லுவீங்களோ? ஒரு தடவை வந்து இப்போ வருமானத்தை பற்றி எந்த ஒரு இதுக்கும் எல்லாத்தையும் சொல்லலாம். வருமானத்தை செல்லிக்க முடியல. காரணம் ரெண்டு கட்டம் அது இந்த குறைக்குறேன் மாறிக்கொண்டிருக்கும் சரி சரி ஓகே. அழகா வச்சுக்கிறீங்க தோட்டத்தை பார்க்க ஆசையா இருந்தீங்க. நீட்டா இருக்கு. இதே கட்டத்துல சாதாரணமா நீர் அழிஞ்சது மட்டத்துல இல்ல. இந்த வடிவு பெறாது வெளியே இருக்கும் வளர்த்துட்டோம். அங்கேயும் செம்பாடு மண் தானே? மதம் குறைஞ்சு போகும்.
அப்போ இதில் வந்தோன்னா இப்போ நீங்கள் இப்போ கிணக்க குட்டி போட்டால் என்ன செய்வீங்க? கொத்தி அறியுது இதில் எல்லாம் நாளைக்கு கொத்து போடணும். இந்த கொட்டி கொத்து போடுறதுனால வெட்டி தர மாட்டீங்க. ஒரு குட்டி கூட போடும். இதுக்கெல்லாம் எங்களுக்கு குட்டியை கிளப்பிட்டாங்க. நீங்கள் கையோட நீங்கள் இப்படி விட்டாங்க. இந்த குட்டியும் கூட வரும். எல்லாம் நாளைக்கு கொத்து போடும். நாலு சின்ன குட்டியை ஆனால் கிளப்பே அந்த அடியில் கொஞ்சம் இதுகள் வரும் மேம். கிழங்கு வெட்ட வேண்டிய வரும் மேம். கொத்தி அஞ்சு விடுறது சும்மா உடைச்சி விட்டார். அதெல்லாம் நல்ல இது இவ்வளோ எங்கள் நாங்கள் அங்கே ஒன்று நட்டால் இந்தளவு உயராது. இந்த உங்களோட எங்கள் சந்திரோடு நீங்கள் வந்து முதல் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வந்து என்னென்ன வாழைங்கள் நின்றது இப்போ இப்போ என்னென்ன புதினா தான் கொண்டு வந்து எல்லாமே நான் ஓரளவுக்கு சேர்த்தா அந்த கட்டையோட அந்த செவன்டி செவன் தான் இடையில வந்து சேரும். அந்த அதில் நினைக்கிற பண்டி வாழை அது பண்டி அதிலிருந்து ஆரம்பத்தில் இருக்கும். எவ்வளோ காலம் அது அதில் எங்களுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து அது இருக்குது. இந்த வாழை இட இட்டு வந்த வாழை இந்த செவன்டிஸ் புது சேர்வு தான் சேர்வு என்ன இது வந்து இந்த பச்சை நாடாண்ட இனத்தையும் பண்டிகையும் சேர்வையில் இந்தியன் சேர்வு எப்போ வந்தது கிட்டத்தட்ட எத்தனை மண்டலத்தில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷ கணக்குள்ள அது இப்போ தான் முப்பது செஞ்சு இடம் உங்களை கிட்டத்தட்ட இதில் எது பேர்த்து என்ன நிற்குது வேலாட்டினா சமூகனின் உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கிச்சி அண்ணா வந்து இந்த அவர்கிட்ட வாழைத்தோட்டத்தை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். எங்களுக்கு வாழைக்குட்டியும் தாருன்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. கிச்சி அண்ணாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ணா. நன்றி. சரி.